வெல்கம் டு ஷான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மேக்ரோனி கிரீமி ஸ்பைசி பாஸ்தா இப்போ பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் என்னன்னு இப்போ பார்த்துக்கலாம். மெயின் டிஷ்ஷு பாஸ்தா ஒரு கப், பால் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம்னா இப்போ எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, அது வேறு ஒன்றும் இல்லை, பாலாடை தான் அது. எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மசாலா தூள் என்னென்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், பெப்பர் தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, ஒரு கப் மேக்ரோனியை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, சும்மா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா இப்போ இது வேகட்டும். இப்போ வடிச்ச இதில் மேலே சும்மா சாதா தண்ணி எல்லாத்தையும் ஒட்டிக்கும் ஒன்றுனோ, அதனால் நல்ல தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், ஒட்டாது. முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும், ஏன்னா நம்ம க்ரீமெல்லாம் அதிகம் போடுறோம், அதனால் எண்ணெயை குறைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு, இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ எடுத்து வச்ச அந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாடை போக வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா மசாலாலாம் பச்சை வாடை போக நல்லா வதங்கிருச்சு, இப்போ எடுத்து வச்சா அரை கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றின பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, இப்போ வேக வச்சு எடுத்தால் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ எடுத்து வச்சா க்ரீமையும் சேர்த்துக்கலாம். க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், சும்மா லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு இறக்கிடலாம். இப்போ க்ரீமி ஸ்பைசி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.